1986 ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி சங்கரமடத்தில் ஸ்ரீ மகாபிரியவா பக்தர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருந்தார். ஒரு ஓரத்தில் சுமார் 5 வயது குழந்தையுடன் ஒரு பக்தர் அழுதபடியே நின்று கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீ மகாபெரியவருடன் எப்போதும் கூடவே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் சந்திரமௌலி என்பவரும் திருச்சி ஸ்ரீகண்டன் என்பவரும் இருந்தனர். ஸ்ரீ மகாபெரியவா ஸ்ரீகண்டனை அழைத்து, கையில் குழந்தையுடன் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறாரே, ஏன் அழுகிறார் என்று விசாரி ஸ்ரீகண்டனும் அவரிடம் சென்று அவரது கவலைக்கான காரணத்தை ஸ்ரீ மகாபெரியவா கேட்டு வரச் சொன்னதாக தகவல் தெரிவித்தார். ஐயா, என் கையில் இருப்பது 5 வயது பெண் குழந்தை, உடல்நிலை சரியில்லை, டாக்டரிடம் காண்பித்தேன். இருதயத்தில் ஒரு ஓட்டை, அதனை ஆபரேஷன் மூலம்தான் சரி செய்ய முடியும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். நம் பெரியவாளிடம் குழந்தையை காண்பித்து அவரிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் குழந்தை குணமாகிவிடும் என நம்பி வந்துள்ளேன். ஒருவேளை என் குழந்தைக்கு ஆபத்து என்றால் ஆபரேஷன் செய்து அது இறப்பதை விட பெரியவரின் பாத விந்தாரங்களை அது அடையட்டுமே என கருதுகிறேன் என்றார். இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் ஸ்ரீ மகாபெரியவரிடம் தெரிவித்தார். மகாபெரியவர் உடனே குழந்தையை கொண்டு வரும்படி சொன்னார்கள். அதை ஆசீர்வதித்தார். அருகிலிருந்த சந்திரமௌலியிடம் ஓர் மாம்பழத்தை கொடுத்து, இதில் சிறு துண்டை நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல், சரியாகிவிடும், ஆபரேஷன் தேவையிராது என்று சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். அதன்பின் தன் குழந்தையை டாக்டர் குறிப்பிட்ட நாளில் அழைத்துச் சென்றார் அந்த குழந்தையின் தந்தை. டாக்டர்கள் குழந்தையை பரிசோதித்து ஆச்சரியம் அடைந்தனர். இருதயத்தில் துவாரமா இக்குழந்தைக்கா, இல்லவே இல்லையே என்றார்கள். அன்று இருந்த துவாரம் இன்று மறைந்தது எப்படி என்று குழந்தையின் தந்தையிடம் கேட்டார்கள். நடந்ததை விளக்கினார் அத்தந்தை. டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பின் ஸ்ரீ மகாபெரியவாளிடம் வந்து நடந்ததை சொல்லி மகிழ்ச்சியுடன் ஆசை பெற்று சென்றார்கள். இதன் பின் 1994 மகாபெரியவா முக்தியடைந்து விட்டார்கள். 2006 ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஒருவர் ஸ்ரீ மகாபெரியவரின் அதிஷ்டானத்திற்கு வந்தார். அங்கு பூஜை செய்து கொண்டிருந்த சந்திரமௌலியிடம் திருமண பத்திரிகை ஒன்றை கொடுத்து, ஸ்ரீ மகாபெரியவரின் அதிஷ்டானத்தில் அதை வைத்து பிரசாதம் தாருங்கள் என்று கேட்டார். சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம் துளசி கற்கண்டு கொடுத்தார். வந்தவர் கண்களில் கண்ணீர். இவர் ஏன் அழுகின்றார், ஒருவேளை புளிக்கிற மாம்பழத்தை கொடுத்து விட்டோமோ என நினைத்து வருத்தப்படுகிறாரோ என சந்திரமௌலி நினைத்து அவரிடம் காரணம் கேட்டார். சுவாமி, நினைவிருக்கிறதா, 20 ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம்தான் ஸ்ரீ மகாபெரியவா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இருதய நோயால் பாதிக்கப்பட்ட என் மகளுக்கு கொடுக்க சொல்லி குணமாக்கினார். அந்த குழந்தைக்குத்தான் இப்போது திருமணம். இன்றும் அதேபோல் மாம்பழத்தை நீங்கள் தருகிறீர்கள். இதை மகாபெரியவா மீண்டும் உங்கள் மூலம் தரும் பிரசாதம் என்றே நினைக்கின்றேன். குழந்தையை ஆசீர்வதியுங்கள் என்றார். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க மறவாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் பிரஸ் செய்யும். ஏற்கனவே செய்த நண்பர்களுக்கு நன்றி.